திருச்சி பெரிய சூரியூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்தி என்னும் இளைஞர் அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். 2 போலீசார் உள்ளிட்ட 72 பேர் மாடுகள் முட்டியதில் காயமடைந்துள்ளனர். தை 2 நாள் மாட்டுப்பொங்கல் தினத்தில் சூரியூர் ஸ்ரீ நற்குடல் குடி கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. காலை 7:50 மணிக்கு தொடங்கி 7 சுற்றுகளால் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 358 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். 658 காளைகள் களத்தில் விடப்பட்டன. முதல் காளையாக கருப்பண்ணசாமி கோவில் மாடு முதலில் அவிழ்த்து விடப்பட்ட போட்டி தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் காளைகளும் காளையர்களும் களமிறங்கி ஆடியதை ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மிக்சி, கிரைண்டர், சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கக்காசு, வெள்ளிக்காசு, ரொக்கம் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியில் 13 காளைகள் அடக்கிய நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியைச் சேர்ந்த வீரர் கார்த்திக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. பிடிபடாமல் களம் கண்டு முதலிடம் பிடித்த இளந்தப்பட்டியைச் சேர்ந்த காளையின் உரிமையாளர் தமிழுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. 2வது மற்றும் 3வது இடம் பிடித்த காளைகளுக்கு தங்க மோதிரம், 10,000 ரூபாய் ரொக்கம் பரிசளிக்கப்பட்டது. சூரியூர்ல வந்து 13 மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அங்கண்ணே, சந்தோஷமா இருக்கண்ணே. அண்ணனுக்கு எல்லாம் மாடு பிடிச்சி இன்னும் சில நிமிடங்கள் 3 வருஷம் நான் போன வருஷம் 6 ஊர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ண்ணே. தருமபுரி, சேந்தமங்கலம், நிலவரப்பட்டி, புதுக்கோட்டை, அப்புறம் ஆர்டி மலைண்ணே. போன வருஷம் ஆர்டி மலை, அப்புறம் நம்ம லோக்கல்ல நீ 13 மாடுண்ணே. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டி தாக்கியதில் பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருந்த 2 போலீசார், மாடுபிடி வீரர்கள் 18 பேர், மாட்டு உரிமையாளர்கள் 32 பேர், பார்வையாளர்கள் 20 பேர் என மொத்தம் 72 பேர் காயமடைந்தனர்.